ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து இன்று முடிவு எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் சாலை போக்குவரத்து வார விழாவில் கலந்து கொண்ட அவர் பயணிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆண்டுக்கு 137,000 பேர் விபத்தில் உயிரிழப்பதாகவும் 3,00,000 பேர் உடல் ஊனமாவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக புதிய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் வரும் 19ஆம் தேதி வங்காளதேச சிறையில் இருக்கும் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து தேசிய தலைவருடன் ஆலோசனை நடத்திய பிறகு பாஜக மாநில தலைவர் தமிழிசை இன்று அறிவிப்பார் என தெரிவித்தார். இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் இந்திய தமிழ் மீனவர்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்திய தமிழ் மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்ற படகுகள் ஒரு நல்லெண்ண நோக்கத்தோடு உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 19ஆம் தேதி பங்களாதேஷில் சிறைபிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.